ஹலோ வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு எப்படி வரும் பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணி நல்லா உதிரி உதிரியாக ஒரு பிரியாணி செய்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி இன்னொன்று மச்சனில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போரோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு வந்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ண நல்லா அதிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நான் நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி லீஃப், ஒரு பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அந்த பிரிஞ்சி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வந்து அன்னாச்சி பூ எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசம், ஒரு துண்டு பட்டை, எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 3 கிராம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ஃப்ளேவர் வந்து ஆயில் இறங்குற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ளேவர் எல்லாம் இறங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் அளவு வந்து ஆனியன் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அளவு சிக்கன் வச்சு தான் நான் பிரியாணி செஞ்சேன். அதனால 200 கிராம் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் 400 கிராம் கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 200 கிராம் அளவு வந்து ஆனியனை கட் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா ஆட் பண்ணி கிட்டத்தட்ட கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அந்த ஆனியன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதே தான் நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணதில் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸை ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவு வந்து புதினா, ஒரு 1/2 கைப்பிடி அளவு வந்து மல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் ஆகட்டும். இருக்கட்டும். இப்போ வந்து ஆனியன் வந்து குரல் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னொரு ஸ்பைஸ் ஆட் பண்ண மாறன்ட்டோம், அதாவது ஜாதிக்காய் இருக்குல்ல, அந்த ஜாதிக்காய் வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் நம்ம துருவி விட்டுக்கலாம். நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூனில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நீங்கள் ஃபஸ்ட்டு கார்லிக்கை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணி அந்த ராஸ் மில் போனதுக்கப்புறம் நீங்கள் ஜிஞ்சர் ஆட் பண்ணலாம். அப்படிலாட்டி ரெண்டுமேவும் நீங்கள் ஒரே டைம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நம்ம வீட்டில் வச்சோம் தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் நம்மளுக்கு வந்து எங்களுக்கு கலருக்காக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரியாணி மசாலாவும் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அந்த மசாலா எல்லாமே நான் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் வந்து 2 சின்ன தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆனதுச்சு. இப்போ வந்து நம்ம 1/2 கிலோ அளவு சிக்கனை வந்து 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா பரட்டி விட்றலாம். இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நம்ம மூடி வச்சு எடுத்து நல்லா வேக வச்சாச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் அளவு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. நம்மளுக்கு வந்து சிக்கன் வந்து ஒரு 70% அளவு மட்டும் வெந்தால் போதும். அப்புறம் நம்ம தம்மில் வந்து அது கொஞ்சம் நேரம் வேகும். இப்போ வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு வந்து மல்லி, 1/2 கைப்பிடி அளவு வந்து புதினா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ளேவருக்காக சூப்பராகவும் இருக்கும். இதை அப்படி நல்லா இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கனில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணவே இல்லை. அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளியிலேருந்து அப்புறம் அந்த ஆயில் பிரியும்ல, அப்புறம் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கன் இன்னும் கொஞ்ச நேரம் குக் ஆகணும். பார்த்தீங்களா, அந்த ஆயில் எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு வருதா. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரியாணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணணும் அந்த அரிசி வந்து நம்ம வடிக்கும் போது. இப்போ கொஞ்சம் நம்ம மசாலாவுக்கு தேவை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வந்த வெளில வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 டேபிள் ஸ்பூனில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கோங்க.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் அந்த ஆயில் எல்லாமே கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வெளில வரணும். இப்போ பார்த்தீங்களா, ஆயில் எல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து கிரேவி கிடச்சிட்டு நம்ம திறந்து தண்ணி ஊற்றலை. அப்படி இருந்து இந்த சிக்கனில் இருக்க தண்ணியில் இந்த சிக்கன் வந்து நல்லா ஒரு 70% அளவு வந்து குக் ஆகிடுச்சு இருக்கட்டும். இப்போ வந்து இந்த அரிசி வந்து கொதிக்க தண்ணி வந்து கொதிக்க போகுது. அது கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி போடணும். இப்போ வந்து ஒரு 2 tablespoon ஆயில் சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் மூடிட்டு கொதிச்சு வைக்கிறோம், அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி 2 times நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட கரெக்டாக ஒரு 7 minutes இல்லாட்டி 7.5 minutes வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அரிசி வந்து பாயில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. அந்த அரிசி வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் வச்சு நம்ம வந்து உடனே நம்ம வந்து வடிச்சிடணும். கரெக்டாக ஒரு 7 minutes தான், 7 to 7.5 minutes அந்த அளவே போதும். இல்லாட்டி 5 minutes ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 2 minutes வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு அரிசியெல்லாம். அந்த கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா ஆறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா நீள நீளமாக ஓரளவு வந்துருச்சு. இப்போ ஒரு லேயர் போட்டாச்சு. இந்த சிக்கன் கிரேவி வந்து நான் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அந்த சிக்கன் கிரேவி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுத்த லேயர் வந்து நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நல்ல ஒரு வாசனைக்காக கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா தலையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். மேலாப்பில் மேலே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு நல்ல ஃப்ளேவருக்காக. மறுபடியும் நம்ம வந்து இன்னொரு லேயர் வந்து அரிசி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியில் வந்து தம் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராசஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணுங்கள். இன்னொரு லேயர் அரிசி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் அன்றைக்கி 1/2 kilo அரிசி தான் எடுத்தேன். 1/2 kilo அளவு சிக்கன் தான். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து ஈக்குவல் ரேஷியோவாக இருக்கும். அதனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மீதி இருக்க எல்லா அரிசி இப்போ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. இதை அப்படியே நம்ம நல்லா சமப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ சமப்படுத்தினதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக மல்லித்தலை ரொம்ப யூஸ் பண்ணிடாதீங்க. மல்லித்தலையும் புதினா தலையும் நான் வந்து பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடியை தான் பேட்சாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து புதினாவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 tablespoon அளவு வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு 20 minutes அளவுக்கு நம்ம வந்து தம் போட்டு வச்சிடலாம். அடியில் வந்து ஒரு தோசைக்கல்லை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து நம்ம மேலே தூக்கி வச்சு சிம்மில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15-20 minutes நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம தம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் வருது, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஓரத்துலேருந்து கரணியை விட்டு பாருங்கள். அரிசி எவ்வளோ அழகாக புலப்புலாம் நல்லா சூப்பராக வெந்திருக்கு, செம்ம ஃப்ளேவராக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட ஈஸியான பிரியாணி வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்ம அப்படியே லைட் லைட்டாகவும் மேலேருந்து கீழே எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. அரிசி வந்து உடையலை. அதே மாதிரி எனக்கு அடியும் பிடிக்கலை. அடியில் வந்து தோசை அடி வச்சுருங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து அடி பிடிக்காது. அவ்வளோதான், சுட சுட சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான ஒரு பிரியாணி வந்து எப்படி செய்யறது வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.